ஹலோ, வெல்கம் டு அரேபியன் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, வெங்காயம் பூண்டு குழம்பு தான். ரொம்ப டேஸ்டியா, காரமா, ஈஸியா, சிம்பிளா வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸை வச்சு இந்த குழம்பு நம்ம இப்ப ரெடி பண்ண போறோம். இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் இந்த வெங்காய பூண்டு கார குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம். இந்த வெங்காய பூண்டு குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் லைட்டா சூடானதும் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பாத்தீங்கன்னா, நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் டேஸ்ட் நமக்கு அட்டகாசமாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெயிலே செய்ய பாருங்கள். இல்லைன்னா நம்ம நார்மல் ஆயிலில் கூட செஞ்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கூட 4 காஞ்ச மிளகாய். வெந்தயம் ஜீரகம் எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் மெயின் பார்த்தீங்கன்னா ஜீரகம், பெருஞ்சீரகம், இந்த வெந்தயம் வந்து கருகிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கணும். ஒரு 10-15 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற 1 கப் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசாகவே போட்டுக்கோங்க. ரெண்டாக கீறி போடணும்னு அவசியம் இல்லை, முழுசாகவே போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காய குழம்புக்கு வந்து நம்ம முழுசாக போட்டால் தான் நல்லா இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காய பூண்டு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, நான் 1 கப்புக்கு வெங்காயம் எடுத்திருந்தேன். அதுக்கு 1/2 கப் வர்றது மாதிரி பூண்டு உரித்து ரெடியாக வச்சுருக்கிறேன். ரெண்டையுமே கீரை வேண்டாம், முழுசாகவே போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரேபியன் தமிழ் பண்ண பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்டேட் பண்ணுற ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நான் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இந்த வெங்காயம் குழம்பாக இருந்தாலும் சரி, தனியாக நீங்கள் பூண்டு குழம்பாக இருந்தாலும் சரி, எந்த கார குழம்பு செஞ்சாலும் அது வந்து ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்கும் நம்ம நல்லெண்ணெயில் செய்யும்போது. அதனால தான் நான் யூஸ்வலாக நல்லெண்ணெயில் செய்கிறது. நான் 4 ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதில் குறைக்கணும்னா தாராளமாக குறைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு வீடியோட ஸ்டார்டிங்லேயே டிஸ்பிளேயில் வரும், ப்ளீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த குழம்பு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எப்பவும் சாப்பிட்றத விட நிறையவே சாப்பிடலாம், அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். வெங்காயம் ஒரு நல்லா வதங்கினதுமே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு 1/2 கப் எடுத்துருக்கிறேன், சேர்த்துடலாம். பூண்டு நல்லா வதங்கணும். லைட்டா 1 பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம், லைட்டாக சேர்த்துக்கோங்க. two to three minutes வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 minutes இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி வர்றது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் 1 பெரிய தக்காளி. தக்காளியை வந்து நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம், ஆனால் சரியாக வதக்காமல் இருந்தால் அதோட பச்சை ஸ்மெல் இருக்கும். அதனால் நான் வந்து ரொம்ப ஃபைன் ஸ்லைசஸை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ இந்த தக்காளிக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துக்கோங்க, ஒவ்வொரு முறை சேர்க்கும் போதும். இப்போ இதில் கொஞ்சமாக காயம் பெருங்காயம் பொடி சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. தக்காளி எல்லாம் நல்ல க்ரீமியாக சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துடலாம்.
ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 2 ஸ்பூன் மல்லி பவுடர், 2 ஸ்பூன் சில்லி பவுடர். நல்லா mix பண்ணிரலாம். வந்து 2 ஸ்பூன் மல்லி பவுடர், 2 ஸ்பூன் மிளகாய் பவுடர் சேர்த்திருக்கேன். மிளகாய் பவுடர் உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் மினிமம் 2 மினிட்ஸ் ஆது நீங்க இந்த மாதிரி நல்லா mix பண்ணி கொடுக்கணும். இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்திரலாம். நான் இன்னைக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரெக்ட்டா 1/2 கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். புளி தண்ணி 1/2 கப் அத சேர்த்திரலாம். புளி சேர்க்க கூடாதவங்க தக்காளிய வேணா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, இல்லனா புளி தண்ணிய கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. நல்லா ஒருக்க mix பண்ணிரலாம். ஓகே, இப்போ இதல ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்ப நல்லா mix பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துறலாம். நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இப்போ இத மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இடையில 1-2 தடவை கிண்டி கொடுத்துக்கோங்க. மூடி போட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்ப நம்மளோட சூப்பர் டூப்பர் டேஸ்டியான வெங்காய பூண்டு கார குழம்பு ரெடி ஆயிடும். ஒரு 5 மினிட்ஸ் சூப்பரா நம்மளோட குழம்பு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. சூப்பரா எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சி எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. நம்மளோட டேஸ்டியான ஈஸியான சிம்பிளா குவிக்கா செய்யக்கூடிய வெங்காய பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்டா இதுல ஒரு 1/2 ஸ்பூன் ஜாகிரி எடுத்துக்கோங்க. சர்க்கரை இந்த மாதிரி லைட்டா தட்டி எடுத்து அதை சேர்த்துக்கலாம். நல்ல ஒருக்க mix பண்ணி விட்டுருங்க. இந்த கார குழம்புக்கு லைட்டா சின்னதா ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இந்த திக்னஸ் வேணும், அதனால தான் நான் கம்மியா தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்க கொஞ்சம் கூடுதலா வேணும்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க தண்ணி சேர்க்கும் போது சேர்த்துக்கோங்க. ஓகே, இதுல இப்போ 2-3 கருவேப்பிலை எடுத்து அதை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்ப அதோட மணம் நல்லாவே வரும். அது கூட கொஞ்சமா மல்லி இலை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சிம்பிளா செய்யக்கூடிய கார குழம்பு வெங்காய பூண்டு கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டக்குன்னு ஒரு குழம்பு இல்லை செய்யணும் அப்படின்னா ஈஸியா குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அரேபியன் தமிழ் பொண்ணு அழகா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.